தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு படை பொதுமக்களுக்கான சிறப்பான சேவை மற்றும் கடலோர பாதுகாப்பினை வலுப்படுத்த எடுத்த முன்னெடுப்புகளுக்காகவும் நாட்டின் முன்மாதிரியான அமைப்பாக விளங்குவதற்காகவும் வழங்கப்பட்ட 2019 ஆண்டிற்கான ஸ்கோச் தங்க விருது மற்றும் தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு விருது ஆகிய இரு தேசிய அளவிலான விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று கடலோர பாதுகாப்பு படையின் காவல்துறை கூடுதல் இயக்குநர் கே வன்னிய பெருமாள் காண்பித்து வாழ்த்துக்கள் பெற்றார். உதவி செய்த நல்ல உள்ளங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை சார்பாக கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த சாலை விபத்தில் அகால மரணமடைந்த நமது சொந்தம் மேலக்கொடுமலூர் அமரர் பாலசுப்பிரமணியன் அவர்களின் இறப்பு நிதியாக ₹10,000 அவர் மனைவியிடம் கொடுக்கப்பட்டது. சிலம்பாட்ட போட்டியில் சாதித்த நம் சொந்தம். மலேசியாவில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் பெற்ற நம் சொந்தம் ராசிகா மற்றும் கிஷோர் ஆயர் குல செல்வங்கள் இன்று அரசியல் ஆசான் RSR அவர்களை சந்தித்து ஆசி பெற்றனர். அமீரகத்தில் ஆயர் குலத்தோரின் பொங்கல் விழா. அமீரக துபாய் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை சார்பாக தேரா துபாயில் வருகிற வெள்ளிக்கிழமை 17/1/2020 அன்று பொங்கல் விழா மற்றும் உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் தலைமை அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து அமீரகவாழ் யாதவ சொந்தங்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாதவர் கோட்டையில் பொங்கல் விழா, திருநெல்வேலி டவுன் வெள்ளந்தாங்கி பிள்ளையார் கோவில் தெரு யாதவர் இளைஞரணி நடத்தும் 39வது ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழா வருகிற வியாழன் மாட்டு பொங்கல் 16/1/2020 அன்று நடைபெற உள்ளது. அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விளையாட்டு போட்டிகள் ஏற்பாடு நெல்லை VPK ஸ்ட்ரீட் யாதவ இளைஞரணி. பரமக்குடி பள்ளியில் பொங்கல் விழா. பரமக்குடி யாதவா மெட்ரிக் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பரமக்குடி யாதவர் சங்க தலைவர் ஐயா திரு ராமகுணார் அவர்கள் கலந்து கொண்டார். மதுரை யாதவ பள்ளியில் பொங்கல் விழா. மதுரை யாதவ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் தாளாளர், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பரமக்குடி ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் தாளாளர், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டு இதேபோல் உங்கள் பகுதி செய்தியை உலகறிய செய்ய மேலும் பல தகவல்களை பெற யாதவ் டிவி மீடியா என்கின்ற முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் காணலாம். மற்றும் மேலும் பல செய்திகளை விரிவாக காண www.yadavtvmedia.com என்கின்ற இணையதளத்திலும் காணலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் யாதவ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். எங்கள் செய்தி உங்களை தேடி வரும்.